குட் ஈவினிங் காய்ஸ், வெல்கம் டு ஜாக் பட்டாகேஸ். நான் உங்கள் கிரி பேசிகிட்ருக்கேன். இன்றைக்கி சூப்பரான ஹாட் நியூஸோடு வந்திருக்கேன். இன்னத்துக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கார் அவார்ட்ஸ் நாமினேஷன் லிஸ்ட் இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ், அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பேன் இந்தியா அளவில் ரிலீஸ் ஆன நம்ம RRR மூவி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கார் அவார்டு ப்ரெடிக்டட் லிஸ்ட்டில் வந்திருக்கே. எஸ், எல்லோரும் இப்போ யோசிப்பீங்க, நிறைய டாக்ஸ்லாம் போயிருக்கோம், சில பேர் கேள்வியும் பட்டிருப்பீங்க. அந்த வகையில் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்து பார்த்ததில் நம்ம RRR பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர் மூவின்ற கேட்டகரிக்கு வந்து ப்ரெடிக்டட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அதர் லாங்குவேஜ் செக்மெண்ட்டில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற நம்ம இப்போ RRR பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்கார் அவார்டு அடிக்குமா அடிக்காதான் பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் நம்ம தமிழ் மூவி பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு ப்ரெடிக்டட் லிஸ்ட் வரைக்கும் போய் நாமினேஷன் அந்த கேட்டகரி வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வந்திருக்கு. இந்த படமாவது அந்த நாமினேஷனை தாண்டி உள்ளே போய் அவார்டு அடிக்குமான்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாக்பாட் ஆஃபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள்.